ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிகாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஸ்ரீலங்கன் டெசர்ட் ரெசிபி வட்டலாப்பம் தான் பார்க்க போகிறோம். இது கருப்பட்டி வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய டெசர்ட். முதல்ல ஒரு 5 எக் எடுத்துக்கோங்க. 5 எக்கை ஃபோர்க் இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டர் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ரெசிபிக்கு. மெஷரிங் கப்பில் 1 கப் திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் பாலை அந்த எக்கு கூட ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஒரு மெஷரிங் கப்பில் பனங்கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. பனங்கருப்பட்டி சேர்த்தக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பனங்கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு சாக்லேட் கன்சிஸ்டன்சி வரும். பனங்கருப்பட்டியில் நிறையா இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் பொடி சேர்த்தக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காக மோல்டு ரெடி பண்ணலாம். ஒரு மோல்டில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போது வட்டலப்பம் மிக்ஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி நாம் ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் இப்போ ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, இப்போ மோல்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது முக்கியமானது, மோல்டை கண்டிப்பாக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயை க்ளோஸ் பண்ணி ஒரு 45-50 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஸ்டீம் பண்ணி எடுத்தால் நம்ம வட்டலப்பம் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ண வேண்டாம். ஒரு 2 ஹார்ஸ் வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு வரும். இங்கே வாங்க, டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.